ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். இந்த நான்காவது வேவ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு, அதாவது நேற்று நைட்டு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 65 பேர் வந்து உயிரிழப்பு, கொரோனாவால் 65 பேர் உயிரிழப்பு. நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுவும் நம்ம பக்கத்து ஸ்டேட் தான். 65 பேர் நேற்று ஒரே நல்ல உயிரிழந்திருக்காங்க. அதுவும் நம்மளுடைய தலைநகரமான டெல்லியில் வந்து அங்கே கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிடுறதுனால ஸ்கூல்ஸை வந்து மூட போகிறதா வந்து அதாவது அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி வந்து டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த நான்காவது வேவ் ஆனது வந்து ஒரு தீவிரப்படுத்திட்டு போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி நினச்சிட்ருக்கவே மாட்டோம். எல்லாம் வந்து பப்ளிக்கு ரிவிஷன் இந்த சிலபஸை ரிடியூஸ் பண்ணோம் அப்படி இப்படின் தான் நினச்சிட்ருக்கோம். இதை பற்றி யாரும் யோசிக்கல. ஏன்னா இது வந்து திடீர்னு வந்துட்டுருக்கு, இது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பக்கமாக வந்து மாணவர்கள் வந்து ஒரு இதுவாக பண்ணிகிட்ருக்கு. எதை எதை தான் பண்ணுறது அப்படின்ற இதுவில் வந்து மாணவர்கள் இருக்காங்க. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லோரும் வந்து ஒரு ஒரு நாலா பக்கம் வந்து மாணவர்கள் வந்து ஒரு இதுவில் இருக்காங்க. அது வந்து என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் வந்து படிக்கிறது ஸ்டாப் பண்ணாதீங்க, படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் நடக்குதோ இல்லையோ படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். படிச்சிட்டிங்கன்னா ஈஸி, நம்ம படித்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவில் இருக்கலாம். ஓகேவா? நான்காவது வேவ் வந்தாலும் ஓகே, நீங்கள் பப்ளிக் ஆன்லைனில் ஏதுற மாதிரி இருக்கும். நீங்கள் நான்காவது வரலனாலும் நீங்கள் பப்ளிக் ஏதுற மாதிரி இருக்கும். எப்படியாதான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஆகணும். ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தி ஆகணும். அந்த இதுவில் தான் இருக்காங்க. கொரோனா வரட்டும், ஆனால் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதாக பிடிச்சி அப்படி.